பத்து கட்டு வழிய திணைநாடு
பத்துக்கட்டு வழிய திணை நடு. பத்துக்கட்டு என்ன திணை தான் நடு. பத்துக்கட்டு வழிய திணை நடு. ஒன்னொரு கடவுளை பார்ப்போம்.
இந்த பார்க்கலாம். இதே சைக்கிள் மாடி அது மாதிரி உட்காந்துருக்காது கார் சொல்றேன். இப்போ வந்து ஆர்டர் சொல்றேன், அதுவும் அலவன் ப்ளஸ் கார், அலவன் கார். ஓகே, முதல்ல இருக்கிறது அலவன் ஆரம்பிச்சு கார், அவங்க உட்காந்து காரில் காட்டியிருக்கோம். ஓகே, அலவன் கார். ஓகே, பார்க்க நாலு கோடு போட்டால் நாலு, அலவன் கார் நாலு. ஓகே, ஒரு கோடு போட்டால் ஒவ்வொரு ஆள் என்ன, இது வந்து ஆறு சொல்லுவாங்க, அலவன் கார் நாலு ஓர். ஆக்சுவலாக இது வந்து ரெண்டு எனக்கு சொல்லுங்க, ஓர் ஆர் என்ன அலவன் கா நல் ஓ ஆர் கை அலவன் கண்ணா நல்லு அலவன் கா நாலு போது நாள் நல்லு ஓ அந்த ஆறு வந்து ஆறு சட்டம் ஆறு வரைக்கும் ஆறு அலவன் அலங்கா நல்லு கை ஊரார் கை சி அலவன் கால் நல் ஊர் ஆர் ஊரோர் ஊரோர் கை அலவனோர் அலங்கா நல்லூர். இப்போ என்ன அலங்கா இது ஜல்லிக்கட்டு ஃபேமஸ் தான், அது அங்கேருந்து தொடர்ச்சி சொன்ன பேர் இப்போ வந்து அந்த அதே பேர் வச்சுருக்காங்க. அலங்கா நல்லூர் அலவன் அலங்கா நல்லூர் நல்லூரார் கை அவங்களோட சீன் அந்த ஊர் மக்களோட புத்தரை. ஓகே, ஒன்று பார்ப்போம். இது வந்து ஒரு மனுஷன் ஒரு கும்பல் தோல் வச்சிருக்கான், ரெண்டு பானையில் திருப்பி இவன் பேர் காவிரி, அரசர் சுற்றி போன பேர்லேருந்து காவிரி. ஸோ இது வந்து இந்த சிம்பிள் வந்து அது காவிரியெல்லாம் வந்து நஷ்டம் நம்ம கணக்கு போடுறோம். அது எப்படின்னா ராத்திரி நட்சத்திரம் மூணு வச்சு கணக்கு போடலாம், பகலில் கணக்கு டைம் பார்க்கறதுக்கு கஷ்டம். சூரியன் நடுவில் வந்தால் நடுவில் வந்துடும், மற்ற டைமில் வந்து ஆங்கிளில் பார்க்க முடியுமா, இல்லாட்டி வாட்டர் கிளாக் யூஸ் பண்ணலாம், பானையில் ஓட்டை போட்டு தண்ணி சொல்ல அது பேர் வாட்டர் கிளாக். ஸோ அவங்க வந்து எப்போதும் தண்ணி பானை வச்சுருக்காங்க, அது தண்ணி வச்சு இது எடுத்து மேலே வச்சு பார்ப்பாங்க. ஸோ காவிரி எப்படி கட்ட வந்துன்னா காவிரி காவிரினா கணக்கு போடுறது அரசன் கூட இருக்க மாதிரி எப்போதும் காவிரி இருப்பாங்க. அது ஆக்சுவலாக முதல்ல வந்து இது வந்து காட்டி காட்டி தான் பின்னால் காவிரி கணக்கு பார்க்குறவங்க நேரம் பார்க்குறவங்க பேர் வந்து காட்டி இருக்கு, அதுதான் பின்னால் காவிரி ஆச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த சிம்பிளை பற்றி பார்க்குறேன். இது என்ன சொன்னேன், காட்டின்னு என்ன சொன்ன ஊருக்கு வழியாட்டி பறக்காவட்டி பறக்காவட்டி அலையிறந்துட்டோம் பறக்காவட்டி பறக்காட்டி புறக்காவிதி அதுக்கு பின்னால புறக்காவிதி பறக்காவட்டி புறக்காட்டி புறைய காட்டணும் கணக்கு போடணும் பறக்காவட்டி. இதே இதே காவிரியில் காட்டி சிம்மன் வந்து இது மேலே வந்து நான் அஞ்சு போட்டிருக்கேன். அப்போ என்ன படிப்போம், காட்டுவன் காட்டு பிளசன் அது காவிரி பின்னாலும் மேபி முதல்ல காட்டுவன் இருந்தது காவிரி. அப்புறம் இன்னொரு புரியல வந்து எழுந்திருக்கு கொக்கி ஆர் கோல் கோன் என்ன சொன்ன இர நடுவில் இருக்கிறது கோன் சட்டம் இர கோ காட்டுவன் இறை கோல்னா சன் கோல் கோல்னா வட்டம் இர கோல் காட்டுவன். ஓகே, இறை கோல் காட்டுவன் ஈஜிப்ட்னா ராணா சங்கம் இறைமன் அவர் காட்டுனா இறை இறைவானன் இறைவன் இக்காரஸ் என்ன சன்னா ராகாட்னா இறைவன் இறைக்கோள் காட்டுவன். இதே என்ன கட்டியிருந்தான் இறக்கோ
வணிகன் இறங்கோ வணிகன் அதுதான் இறங்கோ வணிகன் மாதிரி இருக்கும் இறை இர கோ வணிகன் கவடியன் இறை கோ கவடியன் இளங்கோவடியன் பின்னால மாதிரி இருக்கும் இறை கோவடியன் இறை காட்டுவன் இறை காவேதினா இருக்கலாம் இறை கோ காவேதியன் அது இறங்கோவடியன் சங்க பாட்டின் குல
ஆறு தோற்றம் சண்டம் பாட்டி குல ஆறு இது என்ன யா சங்கப்பாட்டு குல ஆறு சங்கப்பாட்டு பாட்டின் குலம் ஆராய்மன் சங்கப்பாட்டோட குலத்தை ஆராய் புலவர்கள் வந்து வேற வேற பாட்டு என்ன குலம் வந்து சங்கப்பாட்டி குலம் ஆராய்மன் அல்ல இல்லை சங்கம் அல்ல அங்கே வருது ஒன்று ரெண்டு பார்ப்போம் தினசன என்ன கூட்டு ஆர் கூட்டு இடிக்கி கூட்டு கூட்டுதல் ஓகே ஃபோர்செப்ஸ் ஓகே நெருப்பட்டவங்க இடிக்கல வச்சு கொடுத்தோம் என் மாதிரி அர்த்தம் தலை பாம் கூட்டு இது என்னன்னா இது ஒரு குரு இருக்கு என்னன்னா ஏற்றம் ஏற்றம் வந்து இந்த மாதிரி அந்த காலத்தில் வயலுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து ஊற்றோம் ஏற்றம் தலை பாம் கூட்டு ஏற்றம் அடுத்த தமிழ் பேர் ஒன்று தலை பாங்க பாங்கர் கூட்டம் தமிழ் சங்கம் இருக்கிற பாங்கர் கூட்டம் இந்த படிப்பின் தலை பாங்க டப்பாங்க பின்னால இந்த தலை பாங்கர் கூட்டம் தான் பின்னால டப்பாங்க தான் அடிச்சு தலை பாங்க பாங்க கூத்தேற்று கூத்து ஏற்றம் ஓகே ஆக்சுவலி இது இதே மாதிரி ஒன்று வந்து இதே மாதிரி ஓகே இது பாருங்க இது என்ன சொன்ன பாட சொல்லி கற்ற குரு மொன் தப்பம் டான்ஸ் ஆரம்பிக்கிறதா குரு கற்ற குரு முன் தப்பம் தலைப்பாங்க கொடுத்துட்டா அது பின்னால் தப்பம் கொடுத்துருக்கா பின்னால் பின்னால் பழக்கம் ஆயிடுச்சு எல்லாம் வருது ஓகே அது அவ்வளோதான் ஓகே அது எட்டு ஆயிடுச்சு ஓகே மேபி கடைசியில் ஒன்று முடிச்சுட்டேன் அது ஒரு இது முக்கியமான டோலா வரைக்கும் ஒரு இடம் தாராளமாக ஒரு இடம் பெரிய கோட்டை அந்த கோட்டை வாயில சிந்து சமாளி முத்திரை எழுத்து வந்து பெருசா இருக்கு ஒரு எழுத்தும் ஒரு அடி சைன் போஸ்ட் நம்ம டோர்ல பெரிய சைன் போர்ட் பண்றோம்ல ஒரு சைன் போஸ்ட் இருக்கு அது என்ன எழுத்து பார்ப்போம் என்ன சொன்ன பாடி நாடு ரெண்டாம் பண்ண பாடி பெரு நாடு பாடி பெரு நாடு பாடி பெரு பெரு நாடு ஓர் பாடி பெரு நாடு ஓர் இது என்னன்னா மேல சிங்கிள் சாட் ஏறம் மே பாடி பொரு நாடு ஓர் மே பாடி ஒரு நாடு மே உரும் வந்து இம்சகம் ஒரு நாடு ஒரு நாடு ஓர் அரசு 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 நாடுவோர் நாடுவோர்
நாடு அரச இது வந்து கோடை கோட்டை கோடை கோடை தொடர்த்தி இந்த நாடு சட்டம் எப்படின்னா பாடி ரெண்டு வந்து டபுள் பெரு ஆர் பொருள் பாடி பொருள் நாடு மெய்பொருள் நாடு அரச கோட்டை பாடி என்ன பண்ணாங்க பாடி பொருள் நாடு வரணும் பாடி பொருள் நாடு வரணும் புலவர்கள் வந்து பொருள் நாடு அவங்க மேம்பொருள்னா விரும்பும் நாடு மேய்வருதுன்னா விரும்புதல் அவங்க என்ன எதனா மேம்பொருள் நாடு அரச கோட்டை நாடு பாடி பொருள் நாடு வந்து விரும்பும் நாடு அரச இது என்ன கோடை பாருங்க கோட்டை அரச கோட்டை நாடு ஓகே அதாவது வாசப்படியாத இந்த பெரிய சைன் ஒரு ஒரு சிம்பிள் வந்து ஒரு அடி உயரத்தில் குறியீடு வரணும் இந்த அரச இந்த எழுது அது என்ன சொல்லுதுன்னா பாடுறவங்களாம் வந்து அரச கோட்டைக்கு போங்க பாடி பொருள் நாடுவோர் மேய்பொருள் நாடு அரச கோட்டை நாடு இப்போ டோலாவதி சைன் பிரஸ்தார் ஓகே அது டோலாவதி அந்த நம்ம ஹராப்பா காலத்தில் ரொம்ப எல்லாம் புரிஞ்சாலும் சந்தேகம் இருக்காது ஒன்றும் தெரியலைனாலும் சந்தேகம் இருக்காது யாரும் கேட்கல எதுன்னு நான் சொல்லலை ஓகே இதை பற்றி அதாவது ஒரு திருடன் வந்து வீட்டை திருடிட்டு போயிட்டான் காவலரோட கூப்பிடுறோம் ஒன்றும் இல்லை கடை எங்கன்னா இருக்கு அதை வச்சு அவங்க பின்னோக்கி சேர்ந்து கண்டுபிடிக்கணும் அது போல